இது உங்கள் சன் ஆஃபிஷியல். ஸோ பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிஜிஎம்லாம் போட்டு ஐஷோ நிக்சன் மாயாலாம் பேசுகிற மாதிரி ஒரு கண்ட்ராவியை போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு தெரியும் ஐஷோ நிக்சனும் உள்ள என்ன பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து லவ்வெல்லாம் பண்ணலை, லவ் கண்டென்ட் பண்ணுறாங்களாம்மா. லவ் கண்டென்ட் ஆடியன்ஸ் ஆனால் நமக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு மாயா மாமா ஏற்றி விட்டுருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஃபஸ்ட்டு நிக்சனும் ஐஷுவும் ஃப்ரெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் நிக்சனுக்கு ஐஷு மேலே ஃபீல் வந்துச்சாமா, ஐஷு வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. லிமிட் மீறி பல விஷயங்கள் போச்சு. ஸோ எல்லாமே நம்ம லைவில் பார்த்துருக்கோம். அதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டாம், அந்த கண்ட்ராவியை பற்றிலாம். ஆனால் என்ன இவங்க பண்ணுறாங்கன்னா, இப்போது அந்த லிமிட் வந்து எல்லாம் பல மடங்கு கடந்து போயிடுச்சுன்னு சொல்லி பூர்ணிமாவும் மாயாவும் சில விஷயம்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீசனில் ஆரோ ஓவியெல்லாம் ஒரு விஷயம் பண்ணாங்களே மருத்துவ, அது வந்து இவங்களும் பண்ணாங்கங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியாது எது உண்மைன்னு. ஆனால் சில விஷயம் நமக்கே க்ரீன் காமிப்பாங்கல்ல, ஸோ அதில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து லிமிட் மீறி இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது, கடுப்பாக இருக்குது, இந்த ஷோவே வேறு மாதிரி கொண்டு போகிறாங்கங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஷு வந்து நேற்று முந்தா நேற்றுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, எங்கள் வீட்டிலே என்னை சேர்க்க மாட்டாங்க, என் பாய் ஃப்ரெண்டு என்னை ஏற்றுக்க மாட்டான், அதனால நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நிக்சன்ட்ட சொல்ல, நிக்சன் வான்னு சொல்ல. அப்போ மாயா வந்து இல்லை இல்லை இல்லை, நீ எங்கள் வீட்டுக்கு போ, வெளியே போனேன்னு மாயா சொல்ல. மாயாதா வந்து உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபேக்கான ஒரு லவ் கண்டென்ட்டுக்கு மாயாதா வந்து என்கரேஜ்மெண்ட்டு, நீ பண்ணு லவ் கண்டென்ட், அதெல்லாம் பிரச்சனை வராது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆனால் மாயா என்ன சொல்கிறாங்க, ஐஷு வந்து இல்லை அவன் உண்மையாலுமே லவ் பண்ணுறானாமா, எனக்கு அந்த ஃபீலிங் இல்லை. என்னம்மா ஃபீலிங் உனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது. அப்போ ஃபீலிங் இல்லாமையே ஒரு கண்டென்ட்டுக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, இப்போ லவ்வும் இல்லைனா நீங்கள் எப்படி இவ்வளவு ஒரு லிமிட் மீறின விஷயமெல்லாம் பப்ளிக் பார்க்குற ஷோவில் நீங்கள் பண்ணுவீங்க. அதுதான் என்னோட பாயிண்ட்டாக இருந்தது. ரெண்டாவது என்னன்னா, நான் வந்து இந்த மாதிரி அவனை என்னை விட்டுற சொல்லுங்கிற மாதிரி ஐஷு வந்து மாயாட்ட சொல்கிறாங்க. ஸோ மாயா வந்து நிக்சன்ட்ட போய் சொல்கிறாங்க. உடனே நிக்சன் வந்து அப்படியே உண்மையாலுமே லவ் பண்ணவங்க மாதிரி அவர் வந்து அழுகெல்லாம் இல்லை, கண்ணிலேருந்து கண்ணீரெல்லாம் வரல, அப்படி ஃபீல் பண்ணுறாராம்மா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இது ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரத்துலேயே ஒன்று செஞ்சிருச்சுங்க. ஸோ இதுதான் வந்து நடக்குது. மாயா வந்து அப்போ பண்ணுங்க நான் சப்போர்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து உங்களுக்கு பிடிக்கலையாம்மா நீ விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டாங்க மாமா மாயா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற கூத்தை தாங்க முடியாமல் இந்த வாரம் ஐஷுவை எப்படியாவது துரத்தணுங்கிற முடிவில் ஆடியன்ஸான நம்ம இருக்கோம். ஆனால் இந்த மாமா டிவி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சோகமான பிஜிஎம் போட்டு விட்டு இவங்க அழுகிறது அவங்க அழுகிறது என்னவோ உண்மையாலுமே லவ் பண்ணி 100 வருஷம் லவ் பண்ணவங்க பிரிஞ்சு போடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நீங்கள் கொண்டு வரீங்க பார்த்தீங்களாடா, தாங்க முடியலை. பார்க்கும்போதெல்லாம் மனசு அப்படி வலிக்குது, இந்த கருமாந்திரம்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், டிவி இதுக்கு இப்படி சொம்பு தூக்குறாங்களே, இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான லவ்வை பார்க்க முடியாமல் தான் ஐஷுவை வெளியில் அனுப்பலான்னு எல்லோரும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் இப்படி ஒரு ப்ரொமோ வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.